எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டெலாம் நல்லா தான் இருக்குது, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மார்க்கெட்டில் தான் வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டு காலைல ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு வாலட்டிலிட்டி, இனிஷியலாக டவுன் சைடு போகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் சைடு போயிட்டு ஆல்மோஸ்ட் 21,800 கிட்ட போச்சு. கிட்டே போயிட்டு திரும்பி ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் கீழே விழுந்துட்டு கடைசியில் 120 பாயிண்ட் திரும்பி ஏறிடுச்சு. மார்க்கெட்டில் ஹை வாலட்டிலிட்டி. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டூ மச் வாலட்டிலிட்டி ப்ளஸ் நல்ல ஒரு ஐவி எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சு. நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஐவி எக்ஸ்பென்ஷன் ஃபுல்லாகவே டவுன் சைடில் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஐவி எக்ஸ்பென்ஷன் 1.5 மணிக்கு மேலே கால் சைடில் நடந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே காமனாக இருக்குது. மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு ஸ்ட்ராங்காக மூவ் கொடுத்துச்சுன்னா அந்த சைடில் ஐவி எக்ஸ்பெண்ட் ஆயிடுது. யூஸ்வலாகவே வந்து நல்ல ஒரு ஐவி கிராஷ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதோட இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு அப்பு போச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 45,000 45,600 பாயிண்ட் ஃபஸ்ட் ஆஃபில் பொறுமையாக ஏறுச்சு. அங்கெல்லாம் ஐவி நல்ல ஒரு கிராஷோட மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட்டு ரிவர்ஸ் வந்துச்சு. ரிவர்ஸ் வரும்போதும் ஐவியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்டெடி டீகே இருந்துச்சு. என்ன ஸ்டேடல் சார்ட்டை பார்த்தா தெரியும் பேங்க் நிஃப்டி. மார்க்கெட்டு அப்படியே மேலே போகும்போதும் அப்படியே கிராஷ் ஆகிட்டு தான் இருந்துச்சு, கீழே வரும்போதும் கிராஷ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போயே கொஞ்சம் டவுட்டு, இது ரெண்டு சைடுமே ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா 1.5 மணிக்கு மார்க்கெட்டு லைட்டாக டேவோட ஐயை பிரேக் பண்ணி ஒரு 300 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மூவ் கொடுத்துச்சு. சரியான ஸ்பைக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டேடல் 450 போயிருச்சு. ஓடிஎம்ஸ் கால்ஸ் எல்லாமே ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹெவியாக. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆனவனையும் திரும்பி மார்க்கெட் லைட்டாக கூல் டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் 380 வந்து க்ளோஸ் ஆயிருச்சு ஸ்டேடலு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சினாரியோ படி கால் சைடில் ரொம்பவே ஐவி ஏறி இருந்துச்சு, அதுவும் கிராஷ் ஆகிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் என்ன டைரெக்ஷன் எடுக்குதுன்னு. மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் போகிறதுன்னு தெரில. எந்த சைடு போனாலும் ஐவி ஏறுது. ஏதாவது ஒரு சைடில் கண்டிப்பாக கொஞ்சனாவது கூல் டவுன் ஆகணும், இல்லை அப்படின்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியா விக்ஸு சைலண்ட்டாக 15-16 தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து எலெக்ஷன் இயரில் இந்தியா விக்ஸு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே அப்படியே பொறுமையாக தட்டி தடுமாறி 18-20-30 போயிடும் ஈஸியாக. 35 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு 2-3 மாதம். ஸோ பொறுமையாக இந்தியா விக்ஸும் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 6.5% கான்ட்ரிபியூட் பண்ணாலும் சைலண்ட்டாக அடுத்த ஒரு 30 ட்ரேடிங் செஷனில் 20 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 30 ட்ரேடிங் செஷனில் 30 போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அடுத்த 2 மாதத்துக்கு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இனிஷியலாக கால் சைடில் நல்ல ஒரு புஷ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்பி புட் சைடில் புஷ் இருந்துச்சு, திரும்பி கால் சைடில் இருந்துச்சு, ஸ்பைக்லாம் எல்லா சைடும் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி பொழைக்கிறதெல்லாம் சரியான கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துருந்தீங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் 22,000 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி 21,800 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ரேஞ்ச் இப்போ பொறுத்த வரையும் 21,600-800 எந்த சைடு போதும் அந்த சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்த மூல கால் ஃபுல்லாகவே அன்வைண்ட் ஆகிடுச்சு. இன்ட்ராடேல புட் ஃபுல்லாக ரைட்டிங் வந்துருச்சு. ஸோ ஸ்டேடல் வந்து 45,500 நிறைய இருக்குது. அதே மாதிரி கால் சைடில் வந்து 46,000 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 46,000 தாண்டணும். இன்றைக்கும் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு, பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு 46,000 தாண்டுதா அப்படின்னு. பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் கொஞ்சம் ரிகவரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக, ஏன்னா நேற்று நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸில் பொறுத்த வரையும் ஐசிஐசியும் கொட்டாக்கும் நல்லா மூவ் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி வழக்கம் போல் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் சுற்றிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரேடுக்கு போயிடுவோம். ஸோ நேற்று நான் ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன் நிஃப்டியில், நான் நேற்று சொல்லியிருந்தேன் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி இன்றைக்கி எதாவது வந்துச்சு அப்படின்னா. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வந்துச்சு. மார்க்கெட் இனிஷியல் அப் சைடில் போகும்போது இதில் ஒரு 18,000-20,000 வரையும் ப்ராஃபிட் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல போகும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரிவர்ஸ் போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு 13,000 நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா 13,000 காலையே க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபின்ஸ் நிஃப்டியில் ஒரு ரேஷியோ எடுத்தேன். அதுக்கு கூட முன்னாடி ஒன்று என்ன அப்படின்னா மார்க்கெட் இங்கே கீழே விழுந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இங்கே கீழே விழும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடு கிடச்சிது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடு தான் லைக் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட்டு 16 ரூபாவில் இருந்த பொசிஷனு டெபிட்டில் அப்படியே லைட்டாக ஒரு 4 ரூபா 3 ரூபா க்ரெடிட்டுக்கு வந்துச்சு. இந்த பொசிஷனை இந்த டைமில் எடுத்துட்டேன், ஆல்மோஸ்ட் 12.5 எடுத்துட்டேன். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி ஆச்சு, நல்ல டெபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தேன் இந்த பொசிஷனில், ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு
சடனாக ஒரு ஐவி ஸ்பை கூட ஒரு ஸ்ட்ராங் மூவ், ஒரு 600 பாயிண்ட் ஃபாஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிது பேங்க் நிஃப்டி. உடனே 17 ரூபா டெபிட்டில் இருந்த பொசிஷன் 137 ரூபா கிரெடிட்டுக்கு போயிடுச்சு. ஸோ பங்கமான லாஸு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ண, ஆக்சுவலாக இந்த மாதிரி பொசிஷன் எடுத்தோம் அப்படின்னா எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். நான் இங்கேயே திரும்பி பொசிஷன் வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டுருக்கணும், பட் என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. நான் இந்த பொசிஷனை விட்டுட்டேன், விட்டுட்டு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணேன். 60 ரூபா 70 ரூபா கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணேன். நல்ல ஒரு லாஸ் இந்த பொசிஷனில், ஒரு 20000 ரூபா 23000 ரூபா லாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த பொசிஷன் எடுத்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இமீடியட்டாக காசு கிடச்சிது. நான் லாஸ்ட்டாக ஒரு சென்செக்ஸ் ட்ரேட் எடுக்கும்போது கூட சொல்லியிருப்பேன், நம்ம பொசிஷனை போட்டு உடனே அந்த கிரெடிட் ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, யூஸ்வலாகவே பொறுமையாக தான் வரணும். கிரெடிட்டாக இருந்தாலும் சரி, டெபிட் இன்க்ரீஸ் ஆனாலும் பொறுமையாக தான் வரணும். உடனே சடனாக வருதுன்னா மார்க்கெட்டு டப்புனு மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆச்சு, இதே மாதிரி சினரியோ சென்செக்ஸில் ஆயிருக்கும். அன்றைக்கி நல்ல சென்செக்ஸ் 1000 1500 பாயிண்ட் விடும்போது நான் கரெக்டாக திரும்பி வரும்போது க்ளோஸ் பண்ணிருப்பேன், பட் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணல. ஸோ இது ஒரு இண்டிகேஷன் தான், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த 20 நிமிஷத்துக்காட்டியும் மார்க்கெட்டு மூளை வேனிஷ் ஆகிடுது அப்படின்னா மார்க்கெட்டு கோளாறு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துச்சு. இது ஒரு ட்ரேடு இன்றைக்கி எடுத்தது. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ஃபின் நிஃப்டியில் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். ஃபின் நிஃப்டியில் காலைல ஒன்று எடுத்தேன். ஸோ 20,150 பை பண்ணிட்டு 20,050 1:2 எடுத்து டெபிட் கொடுத்து எடுத்திருந்தேன். இதில் ஒரு டெபிட் வந்து 8 ரூபாய்க்கிட்ட கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 11:30 போல் எடுத்திருப்பேன். ஸோ 11:30 கூட இல்லை, இந்த இடத்துல எடுத்திருப்பேன். ஸோ 9 ரூபா இருக்கும்போது ஒரு 11:30 இங்கே எடுத்திருப்பேன். திடீர்னு நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் 20 ரூபா வரும்போதே டெபிட் இன்க்ரீஸ் ஆகும்போதே 10 ரூபா, ஏன்னா நான் 10 ரூபா டெபிட் கொடுத்து என்ட்ரி ஆடுறேன். 22 ரூபா போகும்போது அந்த 12 ரூபா பிடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் பொசிஷனை. அதுக்கப்புறம் திரும்பி ஃபின் நிஃப்டியில் இன்னொரு ரேஷியோ எடுத்தேன். அந்த ரேஷியோ வந்து 250 to something எடுத்தேன். ஸோ அந்த ரேஷியோ வந்து 250 to 150 எடுத்தேன், அந்த ஒரு ரேஷியோ. பட் அது வந்து 1:3 ரேஷியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் டெபிட் கொடுத்து தான் எடுத்தேன். அது ஒரு 8 ரூபா கொடுத்து டெபிட் கொடுத்து எடுத்தேன். கடைசியாக இந்த இடத்துல எங்கேயோ எடுத்தேன், இங்கே எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், 8 ரூபாய் 7 ரூபாய். ஸோ அந்த பொசிஷனும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அது ஒரு 20 ரூபா டெபிட்டு, 10 ரூபா டெபிட் கொடுத்து எடுத்தது, 20 ரூபா 30 ரூபா போச்சு, 20 ரூபா கலெக்ட் பண்ணிட்டேன். மொத்தம் ஒரு 30 ரூபா கிட்ட அப்படி இப்படி இப்போ பிடிச்ச இல்லை ஃபின் நிஃப்டியில் பிடிச்சேன். பட் வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஃபின் நிஃப்டியில். இதில் 23000 ரூபா பிடிச்சி அதில் விட்டுட்டேன் கால் சைடில். பட் நான் சொன்ன மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி ரேஷியோ வந்து ரொம்பவே ரிஸ்கியாக போயிருச்சுன்னு தான் சொன்னோம். பட் ஈஸியான பொசிஷன், ஈஸி காசு, நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டு அதை ரிஸ்கி ஆகிட்டேன்னு தான் சொன்னோம். ஸோ இந்த 3 ட்ரேட் தான் இன்றைக்கி பண்ணேன். அதுக்கப்புறம் கால் சைடில் ஒரு ரேஷியோவை பை மிஸ்டேக்கு புட் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கால் சைடு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அதை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் அது ஒரு ஜஸ்ட் மிஸ்டேக், வேறு எதுவும் ட்ரேட் பண்ணல. ஆர்டர்ஸை பார்த்தீங்கனாலும் நான் சொன்ன ரேஷியோஸ் தான் போட்டிருப்பேன். புட் சைடில் ஃபின் நிஃப்டியில் ஒரு 2 ரேஷியோ போட்டிருப்பேன், பேங்க் நிஃப்டியில் கால் சைடில் ஒரு ரேஷியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் கடைசியில் ஒரு சின்ன ரேஷியோ புட் சைடில் ட்ரை பண்ணேன், 1:3. ஸோ எல்லாமே நான் போட்டது 1:3. பேங்க் நிஃப்டியில் கால் சைடில் போட்டது மட்டும் 1:4, புட் சைடில் போட்டது 1:3 தான், 45,000 to 44,600. இதுவும் எதுவும் பெருசாக ப்ராஃபிட் வரலை, அதுவும் இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் எடுத்தேன். ஸோ அந்த புட் ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 400 ரூபா தான் கிடச்சிது, ப்ரோக்கரேஜ் தான் கிடச்சிது. இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் தான் நான் பண்ணது தப்பு, ஒரு 13000 ரூபா கிடச்சிது. ஸோ அப்படி இப்படி பார்த்தா கூட ப்ரோக்கரேஜ்லாம் போயிட்டு ஒரு 11000 ரூபா வரும், எதுவும் பெருசாலாம் கிடையாது. பட் ஸ்டில் பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸ்லேயும் ட்ரை பண்ணேன், ஆல்மோஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸே ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதெல்லாம் ட்ரேட் பண்ணுவோம் அப்படி தான் நினச்சேன். பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பேங்க் நிஃப்டியில் சொதப்பிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸியான ட்ரேடை, ஈஸியான காசு ஆக்சுவலி அது. ஸோ அழகாக எடுத்து பேக்கெட்டில் போடுறதை விட்டுட்டு, தேவையில்லாமல் அதை விட்டுட்டு கடைசியில் போய் க்ளோஸ் பண்ணேன். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அது சம்திங் எங்கேயோ போய்ட்டு க்ளோஸ் பண்ணேன். 98 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 98 ரூபாவில் ஆல்மோஸ்ட் இந்த ஆப்ஷனும் 323 ரூபா பையில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 98 ரூபாய்க்கு பாதி குவான்டிட்டி, அதுக்கப்புறம் குவான்டிட்டி வந்து 106 ரூபா. நான் இதை பை பண்ணதை பார்த்து, செல் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா 17 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு 70 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன். அது வித்தின் பார்த்தீங்கன்னா 26 நிமிஷத்தில் ஒரு ஊர் நினைக்கிறேன், ஒரு ஊர் கேப்பில் ஆல்மோஸ்ட் அது 5 மடங்கு ஏறிடுச்சு. ஸோ 5 மடங்காக அது ஆல்மோஸ்ட் 170 வரையும் போச்சு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 17லேருந்து ஏகப்பட்ட எக்ஸ் ஆயிருச்சு. அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த மாதிரி பேங்க் நிஃப்டி அப்பப்போ மூவ் ஆகும் தான். ஸோ அதனால தான் பொசிஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சுக்கணும். ஸோ பட் இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி டீசெண்டாக போச்சு. பட் எதுவும் பெருசாக வரல, பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. இன்னமும் பொசிஷன்ஸ் பெருசாக எடுக்கிறது இல்லை, லைட்டாக தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுது அப்படின்னு. மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, என்னை பொறுத்த வரையும் வாலட்டிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது எலெக்ஷன் வரையும். ஸோ பொறுமையாகவே ட்ரேட் பண்ணுங்கள். அவசரமாக இருந்தால் தெரில என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் இப்போதைக்கு பொறுமையாக தான் போகிறேன், நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.